ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிட்டட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு போஸ்ட்டுக்கு மொத்தம் 500 வேகன்சிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ எந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற என்டையர் ப்ராசஸ் தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு ஜாப்மே நீங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மினிமம் வந்து 6 months ஆகுது நீங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டர், மொத்தமாக 350 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ரெகனைஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து டிகிரி பண்ணியிருந்துருக்கணும். ஸோ குட் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த போஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் of working is NSSO labor bureau survey and census and other similar survey conducted by government. So government la nadathukodiye edha survey la experience vandu irundirukanam abindrada expect pannirukanga. Ungaloda age limit pathinga appadina neenga vandu 50 vayadhirku kammiyanavangala irukanam appdin solirukanga. So idhu vandu or target base panna or work ah dhan vandu irukapodu ungalku. Total ah 24,000 வந்து உங்களுக்கான ரெமுனரேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனுமே உங்களுக்கு PDFல கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஆல்சோ அதை தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசர். ஸோ இதுக்குமே கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு டிகிரி வந்து பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இதுக்குமே ஆல்சோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குமே உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 50 வயதிற்கு மிகாமல் வந்து இருக்கணும். ஸோ 30,000 வந்து உங்களுக்கான ரெமுனரேஷனாக இருக்கும். இதுவுமே வந்து டார்கெட் பேஸ் பண்ண ஒரு ஒர்க்காக தான் வந்து பார்க்க போகுது. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இமெயில் மூலமாக தான் உங்களோட அப்ளிகேஷன்ஸை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வேற எந்த அப்ளிகேஷன் மோட்லையும் நீங்கள் வந்து இதுக்காக அப்ளை பண்ண முடியாது. இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ணுறப்பே நீங்கள் வந்து ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. உங்களோட அப்ளிகேஷன் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ஷார்ட் லிஸ்ட், இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸை செலுத்தினால் போதுமானதாக இருக்கும். ஸோ இமெயில் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கான இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா projecthr@becil.com அப்படின்ற இமெயில் ஐடிக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 500, OBC-க்கு 500, SC-ST-யாக இருந்தீங்கன்னா 350 வந்து உங்களுக்கான ஃபீஸாக வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சம் ஃபீஸஸ்மே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா January 25 நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லிக்கலாம். இந்த PDF உங்களை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள், அங்கே இதுக்கு உண்டான லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து எக்ஸாம் சப்போர்ட் பண்ணுங்க. Thank you for watching.